அடைந்திடும் நெஞ்சங்கள் பொது உலகத்தின் விடியல்களா. இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா. உறவினில் அணைந்திடும் நெஞ்சங்கள் பொது உலகத்தின் விடியல்களா. தன்னை வழியாய் தந்த பரமன் இயேசு வழியினில் இணைந்திடுவோம். கண்ணை காக்கும் இமை போல் காக்கும் தேவன் திருவடி சரணடைவோம். இணையில்லா இறைவனின் சொந்தங்கள் நாம் இறைவனின் சாயல்களா. உறவினில் அணைந்திடும் நெஞ்சங்கள் பொது உலகத்தின் விடியல்களா. தந்தை மன தூயாவியார் பெயராகுவே. நமாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் தூயாவியாரின் கூட உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து பஞ்சாடுவோம். நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க, நம்முடைய பயணங்களை இறைவன் கண்மணி போல நம்மை பாதுகாத்து வழி நடத்த, தொடர்ந்து நம்முடைய வாழ்வின் அனைத்து முயற்சிகளிலும் இறைவன் முன்னின்று நம்மை காக்க வேண்டியும் இந்த தெய்வீக திருப்பலிகளில் இறைவனுடைய அருளுக்காக ஆசைக்காக இறைச்சி மாற்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் சாமி என்பதை ஏற்றுக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூத புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா ஆண்டவரே இறைவா, புனிதான் தோணியார் விண்ணக படிப்பினையால் இறப்ப திருவிழம் கொள்கிறேன். அவருடைய பரிந்துரையால் அதே படிப்பினை நாங்கள் உண்மையுடன் பாதுகாக்க எங்கள் நன்னடத்தையால் அதை அறிவிக்கவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் வாழ்வு ஆட்சி செய்கின்றாகவும் இயேசு கிறிஸ்து வழியாகவும்
நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 1-6 மற்றும் 10-13 முடிய. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். மேட்டின்மையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பளிச்சென காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும், அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்போரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும் போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவராவார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுவார். ஏழை கூக்குரலிடும் போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன்தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உன் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். மாசற்ற வழியில் நடப்போர் பேறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சித்தபடி நடப்போர் பேறு பெற்றோர். உம் நியமங்கள் காட்டும் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். பல்லவி, உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண் முன் நிறுத்தியுள்ளேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைபிடிப்பேன். பல்லவி, உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உம் திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன். என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். பல்லவி, இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். அதிகாரம் 8 இறை வசனங்கள் 19-21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உமை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார்.
ஆண்டவரின் அருள் வாக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் அனைவரும் பட்டினத்தாரை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். ஒரு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் பிறந்தவர் வாழ்க்கையிலே ஒரு காலகட்டத்தில் துறவரத்தை ஏற்று துறவியாக தன்னுடைய வாழ்வை தொடர்ந்தவர். பட்டினத்தாரை பொறுத்தவரையில் யாராவது இறந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக அழுவதை கூட அவர் பெரியதாக நினைப்பதில்லை. அந்த அளவிற்கு வாழ்க்கையின் மீதான ஒரு பச்சற்ற நிலையிலே இருந்தார். அவருடைய உறவினர்கள் இறந்தார்கள், உடன் பிறப்புகள் இறந்தனர், அவருடைய தந்தை இறந்தார். அப்பொழுதெல்லாம் அவரிடத்திலே சொல்லி அனுப்பிய பொழுது அவர் வந்து அவர்களுடைய இறுதி சடங்கிலே கலந்து கொள்ளவில்லை. ஆனால் இறுதியாக பட்டினத்தாருடைய தாய் இறந்தார். அப்பொழுதும் அவருடைய உறவினர்கள் இவர் எங்கே வரப்போகிறார், நிச்சயமாக வரமாட்டார் என்றுதான் நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் தன்னுடைய தாயின் அந்த இறுதி சடங்கிலே கலந்து கொள்ள தன்னுடைய தாயின் இறப்பிற்கு அவருடைய வீட்டிற்கு வந்ததாக பார்க்கிறோம். பட்டினத்தார் துறவு நிலையை ஏற்ற அந்த காலத்திலேயே அவருடைய தாய் அவருக்கு ஒரு துணியாலான ஒரு முடிப்பை கொடுத்து, இந்த முடிச்சு எப்பொழுது அவிழ்கிறதோ அப்பொழுது நான் இவ்வுலகை விட்டு பிரிந்திருப்பேன், என்னுடைய இறுதி சடங்கிலே வந்து நீ கலந்து கொள்ள வேண்டும் என்று அந்த தாய் அப்பொழுதே அவருக்கு ஒரு அன்பான கட்டளையை கொடுத்தார். தன்னுடைய தாயை நினைவு கூர்ந்து அந்த இறுதி சடங்கிலே வந்து தன்னுடைய தாயின் இறப்பை இழப்பை குறித்து கண்ணீர் விட்டு அழுதார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய இந்த வாழ்விலே, இந்த சமூகத்திலே மற்ற எல்லா உறவுகளை காட்டிலும் தாயோடு கொண்டிருக்கக்கூடிய உறவானது ஆழமான ஆத்மார்த்தமான ஒரு உறவாக இருக்கிறது. ஒரு தாயும் சமூகமும் காட்டி இவர்தான் உன்னுடைய தந்தை என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நம்பித்தான் ஒரு குழந்தையானது தன்னுடைய தந்தையின் மீதான நம்பிக்கையை வளர்க்கிறது. மற்ற உறவுகள் மீதான அந்த ஒரு வாழ்வு, அந்த உறவு நம்பிக்கையின் அடிப்படையிலான ஒரு உறவு நிலையாக இருக்கிற பொழுது தாயோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவு தொப்புள் கொடியிலிருந்து தொடர்புடைய ஒரு உறவாக, உடலோடு சம்பந்தப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான, மற்றவர்களால் எளிதில் பிரிக்க முடியாத ஒரு உறவாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த ஒரு உன்னதமான உறவை ஆண்டவர் உதாசீனப்படுத்தி விட்டாரோ என்று இன்றைய நற்செய்தியை நாம் வாசிக்கிற பொழுது நமக்கு என்ன தோன்றுகிறது? பல பிரிவினை சகோதர சகோதரிகளும் இப்படிப்பட்ட இறைவார்த்தை பகுதிகளை எடுத்துக்கொண்டு அன்னை மரியாவுக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது சரியல்ல என்றும் பல நேரங்களில் நம்மோடு வாதிடுகிறார்கள். மருந்துகளை மேலோட்டமாக பார்க்கிற பொழுது இயேசு தன்னுடைய தாயை மதிக்கவில்லையோ என்று நமக்கும் என்ன தோன்றுகிறது? ஆனால் உண்மையிலேயே நாம் சற்று ஆழமாக சென்று அந்த இறைவார்த்தையை பகுதியை தியானித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் தன்னுடைய தாயை உதாசீனப்படுத்தவில்லை, மாறாக தன்னுடைய தாய்க்கு எப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாரோ, தன்னுடைய தாயோடு எப்படிப்பட்ட ஒரு ஆத்மார்த்தமான உறவை கொண்டிருந்தாரோ அதே போன்ற உறவைத்தான் இயேசு அனைத்து மக்களோடும் கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிற மக்களோடு தன்னுடைய தாயோடு கொண்டிருக்கக்கூடிய அப்படிப்பட்ட பிரிக்க முடியாத ஒரு உன்னதமான பிணைப்பை கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய இறை வார்த்தை பகுதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நாமும் ஆண்டவரிடத்திலே அப்படிப்பட்ட உறவோடு இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதனை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தோம் என்று சொன்னால் நம்முடைய உறவும்
ஆண்டவருக்குடைய உறவும் ஒரு தாயோடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு உறவுக்கு சமமாக இருக்கின்றது என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இறை வார்த்தையின் மட்டில் நம்முடைய பற்று எந்த அளவிற்கு இருக்கிறது என்று சிந்தித்து பார்ப்போம். யாக்கோபு தன்னுடைய திருமுகத்திலே முதல் அதிகாரம் 22 இரு வசனத்திலே அருமையாக சொல்லுவார், இறை வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் இருந்து கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம், அதன்படி நடக்கிறவர்களாகவும் இருங்கள் என்று சொல்வார். நாம் இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். இறைவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வரம் கேட்டு இந்த தெய்வீக வலையிலே இறைவனுடைய அருளை ஆசிரை இறைஞ்சி மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடைய இதுவுங்களுடைய இதுமான இவ்வளை எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் மறு நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் உமை வேண்டுகின்றோமாட்சியை பரப்பிட புனிதங்கோணியாறு இடையராத ஒளிர்வித்தது போல தூயாவியாருடைய நம்பிக்கையின் ஒளியால் எங்களை நிரப்புவீராக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடும் என்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதழ்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித அந்தோணியாருடைய நினைவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன். அவருடைய இறை பற்று மிக்க வாழ்க்கை நெறியில் எடுத்து காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றேன். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றேன். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றேன். ஆகவே வானதூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைந்து முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே யோசனா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆக்கி பெற்றவர். உன்னதங்களிலே யோசனா. ஆண்டவரே, நீர்மை ஆகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிப்புகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாம்புபட உளம் தணிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என்றும் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமணம் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருமப்பத்தையும் மீட்பளிக்கும் எண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டே எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நினைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழில் மீது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒழுங்கினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் தனித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்தூதர்கள், புனித அந்தோனியா, இவ்வுலகில் உமக்கு தந்தவராக இருந்தோ ஆகிய புனிதர் அனைவருடனும் நம்மை நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோ. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்லவர் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிற்குள் எல்லாம் புகழ் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பதின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது ஆட்சி வருக, உமது திருவிழா இன்னுழகு நிறைய தீர்ப்பது போல மண்ணுலகிலும் நிறைய தீர்க்க, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி, எங்களை சோதனைக்கு உட்படுத்தாமே தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை தனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதில் நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிளக்குக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்கிறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் தம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் தம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் தம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் பேர் பெற்றோ கிறிஸ்துவின் திருவுடலும் திறத்தனும் ஜோடு என்னை
கிறிஸ்து பிறப்பின் ஜூபிலி ஆண்டு இறங்கினீர்கள். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவே, நீ எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த திறனற்ற என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும் உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடம் இருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த இருபடி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கி திரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். என் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவரு கடவுளே, உமக்கே மாற்றி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. ஆமென். நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் கடவுளின் ஞானமுமா இருக்கிறார். மன்றாடுவோமா? ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். படிப்பினைகளை கடைபிடித்து நாங்கள் பெற்றுக் கொண்ட கொடைகளுக்கான் என்றும் நன்றி உள்ளவர்களால் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசீரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிச்சு அன்பு தந்தை கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. அன்பு தந்தை கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுமை புனிதரே வாழ்க 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 வந்த திருவடி புனிதர் பூவடி வாழ்க. அன்பு தந்தையே கருணை தெய்வமே எங்கள் அந்தோணியாரே. பணியில் வாழ்வும் பகிர்வில் நிறைவும் வரவும் வரவாய். தனியும் நோய்கள் தகரும் திணிகள் தவிக்கும் உள்ளம் தன்னை உயர்த்த தர்மம் தானின்றாய். உரிமை வாழ்வை உலகிற்கு உணர்த்த புனித நகரிலே புதுமை புரிந்திடும் பதுவை புனிதரே வாழ்க வாழ்க வாழ் வண்ண திருவடி புனிதர் பூவடி எங்களின் சாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அவர்களே
இறைவனின் தாயை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளுமாமே. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே. எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு இயலாகும் தொழுகையும் புகழும் போச்சியும் ஆச்சிமையும் உண்டாக கடவுளே. ஆமென்.